அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அகர முதலி வரலாறு, தற்பொழுது அதை எப்படி சொல்கிறோன்னா டிக்ஷனரின்னு சொல்கிறோம், அதாவது அகராதி அப்படின்னு சொல்கிறோம். இதில் தமிழ் டு தமிழ் அகராதின்னு சொல்லலாம், தமிழ் டு இங்கிலீஷு, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஒரு சிலருக்கு தமிழ் டு தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு டவுட் வரும், வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம நார்மலாக பேசும்போது கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், அதை என்னென்னா கிண்டல் செய்வதுன்றது தான் சரியான மீனிங். அதே மாதிரி என்ன செம காண்டாயிட்டேன் அப்படின்வோம், கோபம் வந்துருச்சு அப்படின்றது தான் அதனுடைய மீனிங்கு. தமிழ் முனிவன் அப்படின்றத கரெக்டாக தமிழ் எப்படி சொல்லலாம்னா அகத்தியம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அகத்தியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஒரு ஃபஸ்ட்டு லைன்ஸ்லே பாருங்கள், தமிழ் அகர முதலிகளுக்கு செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்பாதி அப்படின்னா என்ன, தமிழ்லேயே சரிபாதி அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ இதுதான் மீனிங்கு, தமிழ் அகர முதலிகளுக்கு சரிபாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் எதுனா நிகண்டுகள். இந்த நிகண்டுகளில் பழமையானது எது அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆன்சர் சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரத்தின் ஆசிரியர் திவாகர். 25 நிகண்டுகளில் சிறப்பானது எது, சூடாமணி நிகண்டு. இது ஒவ்வொன்றும் முக்கியம், ஆல்ரெடி க்வெஸ்சன் பேப்பரில் இடம்பெற்றிருக்கு. இந்த சூடாமணி நிகண்டோடைய ஆசிரியர் மண்டல புருடர். அகராதி என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சனு, நோட் பண்ணுங்க. அகர முதலிகள் தோன்ற திருப்பு முனையாக இருந்தது எதுனா அகராதி நிகண்டு. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. இதுவும் ஒரு ரிப்பீட்ட கொஷினு. இந்த சதுரகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர், 1732. வீரமாமுனிவர் எழுதிய அகராதிகள் மொத்தம் 5. எந்தெந்த மொழின்னு பாருங்கள், தமிழ் டு லத்தீனு, தமிழ் டு ஃப்ரெஞ்சு, லத்தீன் டு தமிழ், ஃப்ரெஞ்சு டு தமிழ், அதே மாதிரி போர்த்துகீஸு டு தமிழ். இது அப்படியே மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, நோட் பண்ணுங்க. தமிழ் தமிழ் அகராதியை முதன் முதலில் எழுதியவர்கள் லெவி, அப்புறம் பாஸ்டீஸ், அதாவது லெவி பாஸ்டீஸ்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல் அகராதியை முதன் முதலில் இயற்றியவர் யாழ்ப்பாணம் கதிரை வேலனார். தமிழ் பேரகராதியை எழுதியவர் குப்புசாமி. இது சொல்லகராதி, இது பேரகராதி. படங்களுடன் கூடிய அகராதியை முதன் முதலில் வெளியிட்டவர் ராமநாதன். தற்கால தமிழ் சொல் அகராதியை வெளியிட்டவர், நோட் பண்ணுங்க, பவானந்தர், 1925. முதன் முதலில் தமிழ் ஆங்கிலம் பேரகராதியை உருவாக்கியவர் வின்சுலோ. 1985 தமிழ் டு தமிழ் அகர முதலியை தந்தவர் மு சண்முகம். 20 நூற்றாண்டின் பெரிய அகர முதலி தமிழ் லெக்சிகன். சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட இந்த அகர முதலி 6 தொகுதிகளை உடையது, அதாவது 6 பார்ட்டாக இருக்கும், 6 புக்குன்னு கூட சொல்லலாம். 1985 தேவநாய பாவனரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதியின் முதல் தொகுதி வெளிவந்திருக்கும். 1993 இரண்டாம் தொகுதி வெளிவந்திருக்கும். படங்களுடன் வெளிவந்த இரண்டாம் பேரகராதி செந்தமிழ் சொற்பிறப்பியல் இரண்டாம் தொகுதி. இது இந்த பேரகராதியை கேட்டு யாரோடதுன்னு கேட்பாங்க, தேவநாயப்பாவனர். முழுமையான கணினி உதவியுடன்
உருவாக்கப்பட்ட தமிழ் அகராதி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. விளக்க சொற்பொருளுடன் வந்த முதல் அகராதி இது. தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி அபிதான கோஷம். நோட் பண்ணுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்வது அபிதான கோஷம். 1902 வந்திருக்கு. இதுதான் கலை களஞ்சியங்களின் முன்னோடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த செய்திகளை சொல்லுதுன்னா இலக்கிய புராண இதிகாச செய்தி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களும் முதன் முதலாக சேர்ந்து விளக்கம் தந்த கலை களஞ்சியம் அபிதான சிந்தாமணி. டிஃப்ரெண்ட் பாருங்க, சிந்தாமணி. அபிதான சிந்தாமணியை தொகுத்தவர் சிங்கார வேளனார். 1934. அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகர முதலியை வெளியிட்டவர் மணவை முஸ்தப்பா. 1991. அகர முதலி ஒன்றை படித்து வருவாய், நிகரில்லா சொல் ஒன்றை நினைவில் கொள்வாய் என பாடியவர் பாரதி தாசன். நண்பர் ஒருத்தவர் பொது தமிழிலிருந்து வீடியோ கேட்டிருந்தாரு, அந்த நண்பருக்காக இந்த வீடியோன்னு சொல்லலாம். பொது தமிழில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ இருக்கும். ஒரு சில நண்பர்கள் PDF-ஐ கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி PDF டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருப்பேன், அது அப்டேட் பண்ணாத PDF. அதற்கு அப்புறம் இன்னும் நிறைய டாப்பிக்லேருந்து PDF கட்டிங்ஸ் எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் PDF-க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.